பாக்குறதுக்கு ஸ்மார்ட்ட கசமா இருக்கு. குழம்பு வந்து நல்லா கெட்டியாவும் இருக்கு, அதே நேரத்துல சிக்கனும் நல்லா சாஃப்டா உள்ள நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. நேத்து வந்து நான் என்ன பண்ணேன், மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு எங்க நாத்தனார் பொண்ணு பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்ப போயிருக்கும் போது நான் போன உடனே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்க கேப்லயே என்ன பண்ணிட்டாங்க, சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு டக்குன்னு அத்தை அத்தைன்னு வந்து வந்து பேசிட்டு பேசிட்டு உள்ள போயிட்டு பண்ணிட்டா பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அதாவது சிக்கன் கூட்டு அப்படின்னு சொன்னாவா, அப்ப வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. எப்படிடா பண்ண, நீ பேசிட்டே இருந்த அதுக்குள்ள செஞ்சுட்டே அப்படின்னு. அத்தை ஒன்றும் வேலை இல்லாதான், ரொம்ப ஈஸி தான், எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் செஞ்சு கொண்டுலாம் வச்சிருந்தேன் நான், செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா. நான் கூட இவ்வளவு சீக்கிரம் செஞ்சிருக்காலே எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருந்தது. இதை வதக்கி அரைக்கிற வேலை எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஈஸியா அரைச்சிட்டு நம்ம செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவியை நானும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன், ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இதை சிம்பிளா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். இதை வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த மசாலாலாம் அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க, இது நம்மளுடைய விருப்பம்தான். ஒரே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கோங்க, ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு இனிக்காய் வச்சு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், நாலு புதினாவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி இருக்கட்டும். சரிங்க, இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், நான் துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு எப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே போட்டுடலாம், பச்சையாகவே போட்டுடலாம். இதில் ஒரு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, கல்பாசி ஒரு சின்ன பீஸு, ஒரே ஒரு ஏலக்காய், சரிங்களா, மூணு கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் பத்து மிளகு எடுத்துக்கலாம், ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறது, வேறு எதுவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க. நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். சரிங்க, ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் தோல்லாம் முடிச்சிட்டோம், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கேன். இதை நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் பாருங்க. இப்போ இந்த ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஏன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் அப்படின்னும் போது இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். பாருங்க, இது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறணும் அப்படின்னா இதோட பச்சை வாசம் போயிடும், நல்லாயிருக்கும் குழம்பு.
தனித்தனியாக வதக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்தே வதக்கிடுங்க. பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சிக்கனை பாருங்க. இதில் வந்து நான் மிக்சியில் நிறைய மசாலா ஒட்டியிருந்ததுன்றதுனால இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இது ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மாதிரி பெரட்டின மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுப்போம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்ததுனால தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது குழம்பு. அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். எதுக்காக அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். இது மூணு விசில் வச்சுட்டு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக கசமாக இருக்கு. குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சிக்கனும் நல்லா சாஃப்டாக உள்ளலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புலாவ் வச்சு சாப்பிடுங்க. சாதம் போட்டு நல்லா ஊற்றிட்டு இந்த சிக்கனை தொட்டுவிட்டு சாப்பிடுங்க. தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நல்ல ஜம்மன் இருக்குது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிக்கனை நல்லா பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சிக்கன் கிரேவி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மளும் கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கமேன்ற கவலை இல்லாமல் அருமையாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு சிக்கனை நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாற்று சமையல். தேங்க்யூ.